நெக்ஸ்ட் கொஸ்டின் பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஏ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்காங்க பாருங்க. சைட்டோகைனின் ஸ்பெஷலி ஹெல்ப் இன் டிலேயிங் செனசென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செனசென்ஸுங்கிறது ஏஜிங் ப்ராசஸ். இப்போ சைட்டோகைனினை நம்ம யூஸ் பண்ணி செனசென்ஸை டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதை தான் நம்ம ரிச்மாண்ட் லேங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரிச்மாண்ட் லேங் எஃபெக்ட்னா பாருங்க, இட் இஸ் அ ரீடார்டேஷன் ஆஃப் ஏஜிங் டியூ டு அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின். நம்ம சைட்டோகைனினை அப்ளை பண்ணும்பொழுது பிளான்ஸில் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் அப்படியே இருக்கும், அதாவது சாந்தோஃபில் இந்த மாதிரியான பிக்மெண்ட்ஸ்லாம் வராது. ஸோ பிளான்ஸ் பார்க்குறதுக்கு எப்பவுமே எவர் கிரீனாகவே இருக்கும். ஓகேங்களா, இதை தான் நம்ம ரிச்மாண்ட் லேங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ரீடார்டேஷன் ஆஃப் ஏஜிங் டியூ டு அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின். இதே தான் இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க, சைட்டோகைனின் ஸ்பெஷலி ஹெல்ப் இன் டிலேயிங் செனசன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், ஆக்சின்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் ரெகுலேட்டிங் அப்பிகல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த பிக்சர் பாருங்கப்பா, இது ஒரு பிளான்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா பட்ஸ் இருக்குது. பட்ஸுங்கிறது டிப்பு ரீஜனில் இருந்தால் நம்ம அதை அப்பிக்கல் பட்டுன்னு சொல்லுவோம். லீஃபோட ஆங்கிளில் இருக்கக்கூடிய பட்டு லேட்ரல் பட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போது ஆக்சின்ங்கிறது அப்பிக்கல் பட்டில் தான் ஃபார்ம் ஆகும். இந்த அப்பிக்கல் பட்டு ஆக்சின் இருக்கிறதால, ஆக்சின் இந்த அப்பிக்கல் பட்டில் ஃபார்ம் ஆகிறதால அப்பிக்கல் பட்டோட க்ரோத்துக்கு தான் ஆக்சின் ப்ரமோட் பண்ணும், லேட்ரல் பட்டோட க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும். டியூ டு ஆக்சின்ஸ் அப்பிக்கல் பட் ஆர் ப்ரமோட்டட், லேட்ரல் பட்ஸ் ஆர் இன்ஹிபிட்டட். ஓகே, லேட்ரல் பட்டோட க்ரோத்து ஸ்டாப் ஆகிட்டு அப்பிகல் பட்டோட க்ரோத்து ப்ரமோட் ஆகும், அதுதான் நம்ம அப்பிகல் டாமினன்ஸ்னு சொல்லுவோம். இந்த அப்பிகல் டாமினன்ஸ் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினால் தான் நடக்குது. அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஆக்சின்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் ரெகுலேட்டிங் அப்பிகல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பாருங்கள், எத்திரின் இஸ் எக்ஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் என்ஹான்சிங் சீடு ஜெர்மினேஷன் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எத்திலின் எக்ஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் என்ஹான்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ரைப்பனிங். ஓகேங்களா, சீடு ஜெர்மினேஷன் கிடையாது, ஃப்ரூட் ரைப்பனிங். ஃப்ரூட் ரைப்பனிங் ஹார்மோன் அப்படின்னு தான் நம்ம இதை எத்திலினை சொல்லுவோம். எத்திலினோட மேஜர் ரோல் வந்து ஃப்ரூட் ரைப்பனிங் தான், நாட் சீட் ஜெர்மினேஷன். சீட் ஜெர்மினேஷனுங்கிறது ஒன் ஆஃப் த தான் எக்ஸ்பெஷலி அப்படின்னு சொல்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ சி ஆப்ஷனில் இருக்கிறது ராங். சீட் ஜெர்மினேஷனுக்கு சப்ஸ்டியூட்டாக என்ன வந்திருக்கணும், ஃப்ரூட் ரைப்பனிங் வரணும், பட் அவங்க சீட் ஜெர்மினேஷன் சொல்லியிருக்கிறதால செகண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது தப்பு. ஃபோர்த் ஒன்று பார்க்கலாம், ஜிபர்லின்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்மெச்சூர் ஃபாலிங் ஆஃப் லீஃப்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜிபர்லின்ங்கிறது இம்மெச்சூர் ஃபாலிங் லீஃபாக ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏபி ஒன்லி கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் டி.